பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி, மேலே பாருங்க, ஆலயம் கட்டுறதை பற்றி தான் பேசுகிறாரு. கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து உன் தகப்பனாகி தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்திலே நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார். அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண அவர் ஆரம்ப நாட்களிலே ஜனங்கள் பலிபீடம் கட்டும்படி அவர்களை ஊக்குவித்தார். அந்த ஒரு சிந்தை அவர்களுக்கு கொடுத்தார். யோனோஸ் பலிபீடம் கட்டினார், நோவா பலிபீடம் கட்டினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார், ஈசாக்கு பலிபீடம் கட்டுகிறார், யாக்கோ பலி, இப்படி பலிபீடங்கள் கட்டுகிறார்கள். இவளெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள் என்றும் தேவனை ஆராதித்தார்கள் என்றும் வேதத்தில் நாம் படிக்கிறோம். தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு மகிமை செலுத்த பலிபீடங்கள். இப்ப என்ன சொல்றார், நான் அவங்க நடுவில் வாசம் பண்ண இல்லை, இப்ப வாசம் பண்ண பலிபீடம். அதுக்கு பிறகு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு போகும்போது மோசேயிட்ட சொல்றாரு, நீங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டுங்க, அதுல நான் வந்து வாசம் பண்ண போறேன். ஆமன் பானவிலே ஆசரிப்பு கூடாரம் கட்ட அவர்களை ஊக்குவிக்கிறார். இந்த காலையில நான் சொல்றேன், தேவன் உங்களை ஊக்குவிக்கிறார். எதற்கா தெரியுமா? நான் வந்து வாசம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. தேவன் வாசம் பண்றதுக்கு ஏற்ற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. ஆண்டவர் வந்து உங்க நடுவில் வாசம் பண்ணுவாரா? ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்தின் நடுவில் வாசம் பண்ணுவாரா? ஆண்டவர் வந்து உங்க வீட்டின் நடுவில் வாசம் பண்ணுவாரா? ஆண்டவர் வந்து வாசம் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்றீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அவர் வாசம் பண்ண என்ன, அவர் வாசம் பண்ணதான் இப்ப சாலமோன் ஒரு ஆலயம் கட்டுறார் கர்த்தர் வந்து வாசம் பண்றதுக்காக. அப்பதான் கர்த்தர் சொல்றார், கைகளில் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் வாசம் பண்ணுவேனா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆகவே தேவன் ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். என்னன்னா, நானு உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆம், இந்த காலையில் சொல்கிறேன், கர்த்தர் பலிபீடத்திலிருந்து, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து, சாலமன் ஆலயத்திலிருந்து இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் தான் எனக்கு ஆலயம், உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். விசுவாசிகளே, இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை இதுதான். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் அப்படி உங்களுக்குள் வாசம் பண்ணும் போது என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராக, கைவிடாதவராக இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தெரிந்து கொண்ட மக்களை கைவிட மாட்டார், அழைக்கப்பட்ட மக்களை கைவிட மாட்டார், தன்னை நம்பி இருக்கிற மக்களை அவர் கைவிட மாட்டார், தன்னை சேவிக்கிற மக்களை அவர் கைவிட மாட்டார், தன்னை முழுமையாய் சார்ந்து நிற்கிற மக்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. கைவிடாத தேவனுக்கு இந்த காலையில் நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி அப்பா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன், அவாசம் பண்ணுவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்காக ரொம்ப நன்றி. நடுவில் நீங்கள் வாசம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை கைவிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை கைவிடாதவர், இனிமேல் எங்களை கைவிட மாட்டார் நாங்கள் நம்புகிறோம். கைவிடாத நேசருடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை கைவிடாதவர்,
தொடர்ந்து எங்களை கைவிடாமலே இருப்பீர் என்று நாங்கள் உம்முடைய கரங்களில் தருகிறோம். பொறுப்படுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்குத்தான். ஆசீர்வதியுங்க இயேசுன் மூலம் பிதாவே. ஆமேன். உங்களோடு இருப்பார் கர்த்தர், ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.